வணக்கம். நகைச்சுவையை விரும்பாதோர் இவ்வுலகில் இருக்க முடியாது. நமது வாழ்க்கையை இனிமையாக கடத்துவதற்கான இயற்கை நமக்கு அளித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை நகைச்சுவை. அந்த சுவையின் அருமை உணர முதலில் நல்ல ரசிகனாக இருத்தல் முக்கியம். நகைச்சுவை கண்ணோட்டத்துடன் நடப்பவற்றை எதிர்கொண்டால் நம் நிம்மதி பெருகும், வாழ்க்கை அர்த்தம் பெறும். திரைப்படங்கள் நமக்கு நிறைய நகைச்சுவை மன்னர்களை அளித்திருக்கின்றன. அதிலும் தமிழ் சினிமா கண்ட நகைச்சுவை இந்தியாவில் வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் காண கிடைக்காதவை என்று கூறலாம். நம் நகைச்சுவை கலைஞர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம் என்றே கூறலாம். அந்த வகையில் இன்று நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தமிழின் முழுநீள நகைச்சுவை திரைப்படங்கள் ஒரு பார்வை. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ முழுநீள நகைச்சுவை படங்கள் வந்திருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து. அது ஒரு தனி ஜானர். எப்படி ஆக்ஷன் சொல்கிறோமோ, எப்படி ரொமான்ஸ்னு சொல்கிறோமோ, எப்படி மைத்தாலஜின்னு சொல்கிறோமோ, எப்படி ஒரு ட்ராஜிக் மூவின்னு சொல்கிறோமோ, இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் இருக்குது, ஹாரர் மூவிஸ் இருக்குது. அந்த மாதிரி முழுநீள நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற, அனைவராலும் விரும்பப்படுகிற ஒரு ஜானர். தமிழ் சினிமாவிலையும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் 1930-40களில் தமிழ் சினிமாவோட போக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோன்னா, இந்த பக்த பிரஹலாதா, மீராபாய், ஹரிச்சந்திரா அந்த மாதிரி நிறைய புராண காவியங்களை படமாக எடுத்தாங்க. மகாபாரதம், ராமாயணம் மற்றும் இந்த தமிழ் இலக்கியத்தை அடிப்படையாக வச்சு நிறைய படங்கள்லாம் வர ஆரம்பித்தது. அன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் தான் இருக்கும். படம் முழுக்கவே பாடல்கள் இருந்த காலகட்டம் அது. வசனங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை மக்கள் அன்றைக்கி ரசித்தாங்க. அதனால் அன்றைக்கி நகைச்சுவைக்குன்னு ஒரு பெரிய ஸ்கோப் இல்லாமல் போயிருக்கலாம். அவ்வப்பொழுது அந்த மேடை நாடகங்களை வந்து திரைப்படமாக உருவாக்கினாங்க. அந்த 1930 காலகட்டங்களில், 30-40 காலகட்டங்களில். இதனிடையே சபாபதி போன்ற ஒரு நகைச்சுவை படமும் 1941 வந்தது. ஆனால் அந்த காலகட்டம் முழுவதும் புராணங்களின் காலகட்டம் என்றே கூறலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை. அங்கிருந்து மன்னர்கள் பற்றிய கதைகள் மற்றும் மாயாஜால கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கின. 1952 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான பராசக்தி ஒரு மாபெரும் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமா வரலாற்றில். அதன் பிறகு மதுரை வீரன், மனோகரா, நாடோடி மன்னன் அந்த மாதிரி நிறைய வசனம் சார்ந்த படங்கள் நிறையா வர ஆரம்பிச்சுது. நான் சொன்ன மாதிரி 30-40களில் நிறைய படம் முழுக்க பாடல்கள் இருந்த காலம் போய், அப்புறம் 50களில் நிறைய வசனங்கள் பேசக்கூடிய, பக்கம் பக்கமாக வசனம் பேசக்கூடிய படங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சுது. மக்கள் அதை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க, ரசிக்க ஆரம்பித்தாங்க. இதனிடையே நகைச்சுவை அப்படின்னு பார்த்தோன்னா, கலைவாணர் திரு NS கிருஷ்ணன் அவர்கள் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார். இப்போ அதை யோசித்து பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் சினிமாவோட ஆரம்ப காலகட்டங்களில் இப்படியும் வசனம் எழுத முடியும், நடிக்க முடியும், மக்களை சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு வேறு யாரும் யோசிக்காத போது அவர் யோசித்து அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி அனைவரையும் விரும்ப சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாங்கிற மீடியமை மிக அழகாக அவர் பயன்படுத்தி அனைவரையும் சிந்திக்கவும் வைத்தார். அதனால் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு மாற்று இதுவரை வேறு யாரும் இல்லை என்றால் அது மிகையாகாது. அந்த காலகட்டத்தில் NS கிருஷ்ணனை தவிர வேறு யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு
திரு சந்திரபாபு அவர்களை கூறலாம். சந்திரபாபு அவர்கள் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தார். மாபெரும் படைப்பாளி, மாபெரும் கலைஞன், சிறந்த நடிகர், சிறந்த நகைச்சுவை கலைஞர், நல்லா நடனமாடுவார், பாடல்கள் பாடுவார், பாட்டு எழுதுவார், இப்படி பல்வேறு திறமைகளை உள்ளடக்கியவர் திரு சந்திரபாபு அவர்கள். கொடிகட்டி பறந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில். சரி, இவர்கள் போட்ட விதை தான் தமிழ் சினிமாவில் முழு நீள நகைச்சுவை திரைப்படங்கள் பற்றி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் 1960களின் தொடக்கத்தில் பார்த்தோன்னா திரு டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த அடுத்த வீட்டு பெண் ஒரு முக்கியமான ஒரு நகைச்சுவை படம். அதன் பிறகு நடிகர் திலகம் காமெடியில் கலக்கிய பலே பாண்டியா அனைவராலும் கொண்டாடப்பட்ட ஒரு படம். தமிழோட முழு நீள நகைச்சுவை படங்களின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய படம் இயக்குனர் ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை. டி எஸ் பாலையா, நாகேஷ், மனோரமா போன்ற நகைச்சுவை ஆளுமைகளின் நடிப்பில் வந்த படம். அதில் வந்து சித்ராலயா கோபு அவர்களின் வசனம் மிகவும் புகழ்பெற்றவை. சித்ராலயா கோபு அவர்கள் நிறைய முழுநீள நகைச்சுவை படங்களுக்கு தன்னுடைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பு இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும். காதலிக்க நேரமில்லையை பொறுத்தவரை தமிழின் நகைச்சுவை வேறு தளத்திற்கு கொண்டு சென்ற ஒரு படம். அதில் வந்து நாகேஷன் பாலையா ரெண்டு பேருமே வந்து இந்த கதை சொல்லும் காட்சி எவராலும் என்றும் மறக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்த்தா கூட நம்ம அந்த சீனை பார்த்து நம்ம எல்லோரும் சிரிக்கிறோம். காதலிக்க நேரமில்லைக்கு முன், காதலிக்க நேரமில்லைக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு சர்வர் சுந்தரம், பாமா விஜயம், எதிர்நீச்சல் அந்த மாதிரி படங்கள் திரு கேபி அவர்களின் இயக்கத்தில் கோலோற்றின. அவர்கள் கேபி அவர்கள் இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்திருக்கிறார். 1970களில் வந்து நகைச்சுவை படங்களுக்கான ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். 80களின் தொடக்கத்தில் கேபி இயக்கத்தில் ரஜினி நடித்த தில்லுமுல்லு ஒரு வெற்றி பெற்ற படம், முழுநீள நகைச்சுவை திரைப்படம். அதில் திரு தேங்காய் சீனிவாசனுடைய கதாபாத்திரம் நம் அனைவரையும் வயிறு உலங்கு சிரிக்க வைத்தது, இன்றும் சிரிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு திரு பாக்கியராஜ் அவர்கள் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த இன்று போய் நாளை வா, தாவணி கனவுகள் போன்ற படங்கள் பெரிய வெற்றி பெற்றன. அவற்றின் திரைக்கதை கொண்டாடப்பட்டது. திரு விசு அவர்கள் தனக்கென்று ஒரு பாணி வைத்திருந்தார். நிறைய குடும்ப பாங்கான கதைகளை உருவாக்கி வெற்றி பெற்றார். அவருடைய ஒரு சில படங்கள் முழுநீள நகைச்சுவை படங்கள்னு சொல்ல முடியாமல் போனால் கூட தன்னுடைய குடும்ப கதைகளுக்குள்ள நகைச்சுவையை வெகு அழகாக அவர் புகுத்தியிருப்பார். அதில் மணல் கயிறு போன்ற செஸ்வி சேகர் நடித்த படங்களும் குறிப்பிடத்தக்கவை. அதன் பிறகு மறுபடியும் ஒரு தொய்வு. அந்த தொய்வை நீக்கும் வகையில் தமிழுக்கு ஒரு விடிவெளியாக வந்தவர் தான் திரு கிரேசி மோகன் அவர்கள். திரு கமல்ஹாசனோடு இணைந்து, உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களோடு இணைந்து அவர் தந்த முதல் வெற்றி படம் அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் ஒரு முழுநீள நகைச்சுவை படம் என்று கூற இயலாவிட்டாலும் நகைச்சுவை வசனங்களில் தனி முத்திரை பதித்தது. காதலிக்க நேரமில்லைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு முழுநீள நகைச்சுவை படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லணும்னா அது கிரேசி மோகன் வசனத்தில் வந்த கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத, நம்மை சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் கலைப்படைப்பு. அதில் வந்து நிறைய கலைஞர்கள் இருந்தாங்க. ஆச்சி மனோரமா அவர்கள் இருந்தாங்க, நாகேஷ், இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் நிறைய பேர் நடித்த ஒரு மாபெரும் படைப்பு. அதன் பிறகு கிரேசி அவர்கள் கமலுடன் இணைந்து மகளிர் மட்டும், சதிலீலாவதி, அவ்வை சண்முகி, காதலா காதலா அப்படின்னு 90களில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டையை கிளப்பினர். அதுக்கு நடுவே சின்னம்மா பிள்ளை, அதுக்கப்புறம் சத்யராஜ் கவுண்டமணியோட காம்பினேஷனில் வந்த நடிகன், கமல்ஹாசனோட சிங்காரவேலன், கார்த்திக் கவுண்டமணி காம்பினேஷனில் வந்த உள்ளத்தை அளித்தார், அந்த மாதிரி படங்கள்லாம் 90களில்
நகைச்சுவையின் ஒரு மிகச்சிறந்த தசாப்தமாக்கின என்றால் அது மிகையாகாது. நிறைய படங்கள் வெற்றி பெற்றன. 2000 அப்புறம் பார்த்தோன்னா மறுபடியும் கிரேசி கமல் காம்பினேஷனில் தெனாலி, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா போன்ற படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அதன் பிறகு வடிவேலு அவர்களின் இம்சை அரசன், வெங்கட் பிரபுவோட அந்த சென்னை 28, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு முழுநீள நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற ஜானரில் நம்ம சொல்ல முடியும். இன்று முழுநீள நகைச்சுவை படங்கள் அவ்வப்பொழுது வந்தாலும் மறுபடியும் சற்று தொய்வு காணப்படுகிறது. அதனால் இங்கு நாம் சொன்னவையெல்லாம் திரைப்படங்களை பற்றித்தானே ஒழிய கலைஞர்களை பற்றி அல்ல. அந்த தெளிவை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் எத்தனையோ நகைச்சுவை கலைஞர்கள், ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு தனி தலைப்பு, பேசிக்கொண்டே போகலாம். இங்கு நாம் குறிப்பிட்டவை நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை படங்களை பற்றித்தான். அது ஒரு தனி ஜானர். தமிழ் சினிமா வரலாற்றில் நகைச்சுவை கலைஞர்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு, நிச்சயம் இருக்க வேண்டும். அதுபோல் நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை படங்களுக்கும் ஒரு தனி இடம் நிச்சயமாக ஒதுக்கப்பட வேண்டும். சினிமா என்றால் கேளிக்கை. யார் மனதையும் புண்படுத்தாத நகைச்சுவை எதுவாக இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் நிச்சயம் வரவேற்பார்கள். அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இந்த சிறிய காணொளியில் நம்மளால் அனைத்தையும் குறிப்பிட முடியாது. இதை வந்து ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் நிறைய பெயர்கள் விடுபட்டு போயிருக்கும். நம் மலரும் நினைவுகளை தூண்டும் என நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைப்பு சம்பந்தமான உங்களுடைய யோசனையை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.